ஹாய் டுவெல்த் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நடந்து முடிஞ்ச இங்கிலீஷ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் எத்தனை பிடிஏ கொஸ்டின்ஸ் இருக்குது, எத்தனை சதவீதத்தில் கேட்டிருக்காங்க, அப்புறம் எத்தனை மார்க்குக்கு பிடிஏ கொஸ்டின் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம எஸ்டிஎஸ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற எக்கச்சக்கமான ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. குவஸ்டின் நம்பர் 3, இது வந்து பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர் 1ல 4th கொஸ்டினாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4, இது வந்து பிடிஏ மாடல் கொஸ்டினில் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் 1ல 5th கொஸ்டினாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5, இதுவும் பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்களே செக் பண்ணுங்கள், கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போய் 4 ஆப்ஷனையும் டைப் பண்ணுங்கள். அதோட இந்த கேள்வியில் இருக்க அந்த வார்த்தையும் டைப் பண்ணுங்கள். 4 ஆப்ஷனுமே இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்த 3-4 கைடுலையும் ஆன்சர் வேறு மாதிரி தான் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இந்த ஆன்சர் கரெக்ட்னு சொல்கிறாங்க, சில பேர் இது ராங்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2, பேஜ் நம்பர் 2ல எந்த ஒரு கொஸ்டினுமே பிடிஏ கொஸ்டினில் இருந்து வரல. அப்படி ஏதாவது கொஸ்டின் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாமை விட இங்கிலீஷ் எக்ஸாமில் தான் பிடிஏ கொஸ்டின் ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க. இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல செக்ஷன் 1ல 21வது கொஸ்டினும் 22வது கொஸ்டினும் பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 23வது கொஸ்டின் பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருந்து 2 தடவை ரிட்டன் ஆகிருக்கு, அந்த கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டினும் 26வது கொஸ்டினும் 26வது கொஸ்டினில் கொஸ்டின் பி மட்டும்தான் கேட்டிருக்காங்க பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 30, இது வந்து பிடிஏ கொஸ்டின்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட மிஸ் ஆகாமல் அப்படியே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31 and 32, ரெண்டு கொஸ்டினுமே பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருந்து அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 38, இதுவும் பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்ட் 4ல 41வது கொஸ்டினில் ஏ கொஸ்டின் 4 தடவை பிடிஏ கொஸ்டினில் இருந்து ரிப்டன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 42வது கொஸ்டினில் ஏ கொஸ்டினும் பி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டினில் இருந்து 2 தடவையும், பி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டினில் இருந்து 3 தடவையும் ரிட்டனாக கேட்டிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம எஸ்டிஎஸ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல 46வது கொஸ்டினில் எரர்ஸில் 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 8வது பேஜிலிருந்து எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். இந்த கொஸ்டின் பேப்பரோட டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 140, நம்ம ஆப்ஷனில் 90 மார்க்குக்கு எழுதுவோம். பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லேருந்து எத்தனை மார்க் வந்திருக்குன்னா 40 மார்க் இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. அதே நம்ம ஆப்ஷனில் எழுதியிருந்தோம்னா 34 மார்க் தான் கிடச்சிருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்க பிடிஏ கொஸ்டினோட பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 47.6%, அதாவது 47.6% பிடிஏ கொஸ்டின் பேப்பர்லேருந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பரை விட இல்லைனாலும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இதில் கேட்டிருக்காங்க. நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் விட்டுருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கடுத்ததாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.